ವೆಂಕಟನಾಧಾರ್ಯಃ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ. ಸ್ವಾಮಿ ದೇಸಿಗನ್ ಅರುಳಿ ಚೈದ ಯಾದವಾಭ್ಯುದಯಂ ஆச்சரியமான கிரந்தம் எம்பெருமான் கண்ணனை பற்றியதான முழு கதாபாகமும் ஒரே இடத்துல அமையுமாறு சுவாமி தேசிகன் பண்ணின மகாகாவியம், அதை அனுபவித்து கொண்டு வருகிறோம். அதில் முதல் சர்க்கத்தில் 33வது ஸ்லோகம், சதாபியாமனுரூபாபியாம் சமதுஷ்யத் சமே இவான் வ்யக்திஹேதுரபூத்யேன சபர்யங்கஸ்ய சார்ங்கிணஹ. வசுதேவருக்கு இரண்டு மனைவிமார்கள் தேவகி ரோஹிணி, அவளோடு சேர்ந்து வாழ்ந்து வந்துருந்தார். அப்போ அந்த இடத்துல படுக்கையோடு கூடின பரமபுருஷன் அவதாரம் பண்ணுறதுக்கு காரணமாக அமைந்தது. பரியங்கம் அப்படிங்கிறதுனால ஆதிசேஷனையும், சார்ங்கிணகா என்பதுனால வில்லை ஏந்தி கொண்டிருப்பவனான பகவானையும் குறிப்பிடுகிறார் இந்த ஸ்லோகத்தில். அதாவது வசுதேவருக்கு இரண்டு மனைவிகள் மூலம் ஆதிசேஷனும் ஆதிப்பிரானும் தோன்றப்போவது இதிலிருந்து தெரிகிறது. நாகபரியங்கம் உட்சிருஜ்ய அப்படின்னு ஸ்லோகம், அதில் கூறுவது என்னவென்றால், முதலில் ஆதிசேஷனை பலராமனாக அவதாரம் பண்ண செய்துவிட்டு பிறகு எம்பெருமான் அவதரிக்கப் போகிறார் என்பதை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி காண்பித்து கொடுக்கிறார். அடுத்தது, அலிப்சதன சாம்ராஜ்யம் சோ அர்த்த காம பராங்முக எதிர்ஷாகதமைஸ்வரியம் ஆண்ரண்ய ருச்சிரன்வபூத். இந்த ஸ்லோகத்தில் வசுதேவர் அர்த்தம் காமம் ஆகிய இரண்டு வகை புருஷார்த்தங்களில் நோக்கமில்லாதவர். நான்கு புருஷார்த்தங்கள் சொல்லப்படுகின்றன, தர்மம் அர்த்தம் காமம் மோட்சம், தர்மார்த்த காம மோட்சம் என்பார்கள். த்ரிவர்க்கம் என்று தர்மார்த்த காமத்தை ஒரு கோஷ்டியிலும், அபவர்க்கம் என்று மோட்சத்தை மற்றொரு முறையிலும் சொல்லுவார்கள். இதில் ஒரு விசேஷமான அம்சம் என்னவென்றால், தர்மத்துக்கு விருத்தமான வகையில் பணம் சம்பாதிக்காமல் இருக்க வேண்டும், மோட்சத்திற்கு தடையில்லாத வகையில் நம்மளுடைய விருப்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகவே அர்த்த காமம் இரண்டையும் தர்மத்துக்கும் மோட்சத்துக்கும் நடுவில் சொல்கிறார்கள் என்று அடியேன் திருத்தகப்பனார் சாதித்திருக்கிறார். இந்த வசுதேவர் அர்த்த காமங்களை அனுபவிக்கிறதுல நோக்கமில்லை, ஆகையினால் அவர் ராஜ்யம் ஆளுவதை விரும்பவில்லை. தன்னுடைய முயற்சி சிறிதும் இல்லாமல் பகவான் சங்கல்பித்த ஐஸ்வர்யத்தை, கடன்களை தீர்க்கும் எண்ணத்துடன் இவர் அனுபவித்தார். அதாவது பிறவியிலிருந்தே வைதிகர்களுக்கு மூன்று கடன்கள், வேதாத்தியனம் பண்ணுவதினால் ரிஷிகள் கடனையும், யாக யஜ்ஜங்களை அனுஷ்டிப்பதினால் தேவர்களிடம் பட்ட கடனையும், பிரஜைகளை உண்டு பண்ணுவதினால் பிதற்களிடம் ஏற்பட்ட கடனையும் தீர்க்க வேண்டும். இந்த மூன்றையும் இந்த நோக்கத்துடனே வசுதேவர் செய்து கொண்டு வந்தார்.
யஜ்யேன தேவேபியகா பிரஜயா பித்ருபியகா என்று. யாகம் செய்வதனால் தேவர்களிடம் பட்ட கடன், புத்திரன் பிறப்பதால் பித்திருக்களிடம் ஏற்பட்ட கடன் தீரும் என்று இந்த வாக்கியத்திற்கு அர்த்தம். குலசேகர பெருமான் அருளி செய்யும் பொழுது, நின்னையே தான் வேண்டி நீள் செல்வம் வேண்டாதார் தன்னையே தான் வேண்டும் செல்வம் போல் என்று அருளி செய்கிறார். மேலும் சுவாமி தேசிகன் ஸ்ரீமத் இரகசியத்ரயசாரத்தில் ஸ்வனிஷ்டாபிஜானாதிகாரத்தில் தான் எவ்வளவு நெறிமுறைகளுடன் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளங்களை கூறும் அதிகாரம். ந சந்நிபதிதம் தர்மியம் உபபோகம் எதிர்ச்சையா பிரத்யாச்சக்ஷேன சாப்பியேனம் அனுருந்தே சுதுர்லபம் என்று. மகாபாரதத்தில் சாந்தி பர்வாவில் வரும் ஸ்லோகம் அஜகர உபாக்கியானத்தில் வருகின்றது. சாஸ்திர விருத்தமல்லாத விஷயங்கள் தான் ஒரு முயற்சி செய்யாமலிருக்க பகவத் சங்கல்பத்தாலே தாமே வரக்கண்டு பிராரப்த கர்ம பலமான தனிஷு தீருகிறதென்று விளக்காதே அனுபவிக்கையும் அப்படின்னு அங்குள்ள வாக்கியம். இந்த வாக்கியத்தை இங்கு அவசியம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். எதிர்ச்சாகதம் ஐஸ்வர்யம் அப்படின்னு, அதை எதிர்ச்சையாக கிடைத்த ஐஸ்வர்யங்களை வசுதேவரானவர் அனுபவித்து கொண்டு வந்தார். என் முயற்சி இல்லாமல் தாமாக வருகிற தர்மத்துக்கு ஏற்ற அனுபவிக்கத்தகுந்த விஷயத்தை மறுக்காமல் அனுபவித்து வருகிறார். வருத்தப்பட்டு கிடைக்கும் போகத்தை நான் தேடவும் மாட்டேன் என்று. இது அஜகரர் என்ற முனிவர் பிரக்லாதனுக்கு கூறியதாகும். இத்தகைய நிலை வசுதேவருக்கு ஏற்பட்டதாக இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். ஆலிப்ஸத ந சாம்ராஜ்யம் சோ அர்த்தகாம பராங்முகஹ எதிர்ச்சாகதமைஸ்வர்யம் ஆன்ருண்யம் ருசிரன்வபூத். இதையேதான் குலசேகர பெருமானும் தன்னிடத்தில் வந்த செல்வத்தை தகுந்த முறையில் செலவு செய்து நற்பெயரை சம்பாதித்ததாக கூறுகிறார். செல்வம் சிலரிடம் சென்று சேர்வதற்கு ஆசைப்படுமா? அவரிடம் சென்று சேர்ந்தால் நல்விஷயத்தில் செலவு பண்ணுவார் என்ற காரணத்தினால். அடுத்த ஸ்லோகம். கஜாச்சிதசரீரிண்யா வாசாவியவசிதாயதிஹி தேவகீம் வசுதேவஞ்ச கம்சஹாகாராமயோஜயது. அப்போ இவர் தேவகி வசுதேவர் இருவரையும் கம்சனானவன் அழைத்து கொண்டு செல்கிறான் கல்யாணத்திற்கு பிறகு. அப்பொழுது ஒரு அசரீரியாக சரீரம் இல்லாமல் குரல் மட்டும் கேட்பது, அப்பொழுது அஸ்யாக தவாஷ்டமோ கர்ப்பகா பிராணானு அபகரிஷ்யதி. குரல் மட்டும் கேட்கிறது என்னவென்றால், இவளது எட்டாவது கர்ப்பம் உனது பிராணனை அபகரிக்கப் போகிறது என்று. இதை கேட்டவுடன் தனக்கு ஒரு ஆபத்து, அதுவும் மரணமே வரும் என்று கேட்டவுடன் வசுதேவர் தேவகி இருவர் மீதும் கோபம் கொள்ளுகிறான். தேவகியை வெட்டுவதற்காக
கத்தியை உருவுகிறான். அப்பொழுது வசுதேவர், உனக்கு ஆபத்து இவளால் இல்லையே, இவள் வயிற்றில் பிறக்கும் குழந்தையினால்தானே என்று கேட்க, அவனும் கோபம் தணிந்து இவர்கள் இருவரையும் சிறையில் அடைத்து விடுகிறான். கஜாச்சிதசரீரண்யா வாஜா வியவசிதா யதிஹி தேவகீம் வசுதேவஞ்ச கம்சகா காராமயோஜயத்து, காராகிரகத்தில் அடைத்து விடுகிறான் என்று. மேல்கொண்டு விஷயத்தை அடுத்த உபன்யாசத்தில் கேட்கலாம். Thank you.